இங்க இந்த டியூ ஹேண்ட் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அவனை காட்ட அவன் உடம்புல பாத்தீங்கன்னா ரத்தம் மாதிரி வெளியாகுது, ஆனா அதுவே எனர்ஜியாவும் வெளியாகுது. சோ மேபி அவனோட பிளாக்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக அந்த நீடில்ஸை யூஸ் பண்ணிருப்பான். அந்த நீடில்ஸால அந்த பிளாக்கை எடுக்கும் போது பிளட் பிளாக்ஸ் தானே, அதால அந்த பெட்டை வெளியே ரிமூவ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ரிலீஸ் ஆகும் போது இது மாதிரி ரெட் கலர்ல வர ஆரம்பிக்குது போலகுது. ஆனா அவனா பயங்கரமான கொடுமையில இருக்கான். அவனை பார்க்கும் போது தெரியுது அந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமையில கத்திக்கிட்டு இருக்க அவனோட உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளக் பண்ணி வச்சிருந்த அந்த நீடில்ஸ் எல்லாமே அப்படியே எல்லா பக்கமும் விசிறி அடிக்க ஆரம்பிக்குது. இவன் கதறிட்டு கீழே விழுத பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு இவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே நம்ம டியூசி பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கானே, டேய் என்னடா உண்மையாவே அவனை வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்றியா என்ன, இந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் பாவண்டா அவன் டைலாக விட அதுக்குள்ள ஜியோ நீங்க நீ இத்தனை வருஷமா அவன் கூட இருக்க அவனை பத்தி உனக்கு தெரியாதா, அவன் அது மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணவே மாட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் நம்ம ஹீரோன்னு சொல்ல நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் டெஸ்டினி ரீச் பண்றதுக்காக. அவன் ரீச் பண்ணுவானா பண்ண மாட்டானான்றது அவனோட டிட்டர்மென்ட்ல தான் இருக்கு, என் கையில இல்லைன்னு சொல்ல என்ன சான்ஸ் சொல்ற புரியல எனக்கு அப்படின்னு நம்ம ஜியோ நீங்க கேட்க நம்ம ஹீரோவா நீங்க கல்டிவேஷன் பண்ண வேண்டியதானே எதுக்கு இங்க வந்திருக்கீங்க போய் கல்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோட க்ளோஸ் பண்ணா டேய் நான் என்னடா பண்ண முடியும் நீ கிறிஸ்டல கொடுத்த கல்டிவேட் பண்ணு சொன்ன ஆனா இப்ப கிறிஸ்டல் எல்லாமே காலி ஆயிடுச்சு, நான் கல்டிவேஷன் பண்ணதா இல்லடா ஜியோ நீங்க கல்டிவேஷன் பண்ணதால அவ கல்டிவேஷன் பண்ற நீட்டு எங்க எல்லா கிறிஸ்டலையுமே காலி பண்ணிட்டான்னு சொல்ல என்னது ஜியோ நீங்க அவளுக்கு அந்த எனர்ஜி உருவாக தெரியும் கிளியரா, வேறு ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம். இப்போ அதால இவங்க எல்லாரும் பக்கத்து பக்கத்துல கல்டிவேஷன் பண்ணிருப்பாங்க. பத்தாவதுக்கு சொல்லவே தேவையில்ல நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பயங்கரமான சோம்பேறி, சோ கம்னு உட்காந்துருப்பான் யூஸ் பண்ணாம, அதால அது மொத்த பேர் ஸ்பிரிட்டையும் உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கோம். அதாலதான் எனக்கு மொத்த பேர் கிறிஸ்டலும் காலி ஆகிட்டு இருக்கு போலக்கு. அதுக்குள்ள இவனோட ஃபியான்சியா அவன ஒரு குத்து விட்டு டேய் நீ சோம்பேறி நீ சரியா யூஸ் பண்ணல அதுக்கே நான் அவள மேல குறை சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்ட என்ன நடந்திருக்குன்னு ஓரளவுக்கு புரிஞ்ச நம்ம ஹீரோவா சரி சரி நீங்க கவலைப்பட தேவையில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கிறிஸ்டல தரேன்னு சொல்லிருக்காரு அந்த ராஜா. பத்தாவதுக்கு வேணும்னா நானே ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த மைண்ட்ல போய் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கிறிஸ்டலை கொண்டு வரேன், நீங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்காக கல்டிவேஷன் பண்ணணும் அதுல மட்டும் குறியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜியோ நீங்க பாக்குறான். நம்ம ஜியோ நீங்க பார்த்தவன் கண்டிப்பா ஜியோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் கோல்டு ரேங்க்ல இருந்து அடுத்த ரேங்கான பிளாக் கோல்டு ரேங்க் ரீச் பண்ண போறான் போல இருக்கு. ஏன்னா அவளோட டீமன் ஸ்பிரிட் இப்ப இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம ஹீரோக்கு தெளிவாக தெரியுது. பத்தாவதுக்கு அந்த மைண்டுக்கு நம்ம ஹீரோ போறேன்னு சொன்னா பாத்தீங்களா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, அவங்க தேடி வர அந்த லைட் ஸ்டோனுக்காக தான். தப்பி தவறி அங்க இருந்தா அது அவங்க அட்வான்டேஜ் தானே, சோ அதான் அங்க போறேன்னு சொல்றான். அடுத்தது என்ன அந்த மைண்ட் தான் காட்டுறாங்க எப்பயும் போலன்னு வயசானவங்களை போட்டு அடிக்கிறது உதைக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க ஒரு தாத்தா அடிச்சுட்டு இருக்கும் போதே அவன் பேர ஓடியும் தடுக்கிறான். ஆனா பேரன் சின்ன பையன் அதை கூட பார்க்காம அந்த காவலாளி போட்டு அடிக்க அந்த பையனா என்ன நடந்தாலும் சரி என் தாத்தா விட்டுட்டு போக மாட்டேன் அங்க இருக்க அவன் தாத்தா வேண்டாம் பாடி வயசாகி போச்சு நாடி வாங்கினா பரவாயில்ல நீ சின்ன பையன் நீ போன்னு சொல்ல அவன் கேட்கற மாதிரியே இல்ல நீங்க ரெண்டு பேரும் சாட்டான்னு சொல்லிட்டு இவன் திருப்பி அடிக்கிறதுக்கு ஓங்க அதுக்குள்ள ஜாட்டி நம்ம ஹீரோ பிடிக்கிறான். நம்ம ஹீரோ பிடிச்சதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமான காண்டு யாரா இவன் இங்க வந்து நமக்கிட்டே வேலை கட்டுறான்னு யாரா நீ கேட்க நான் சில்வர் லைட் ஃபேமிலியை சேர்ந்தவன் உங்க ஃபேமிலிக்கு வந்திருக்கேன்னு சொல்ல சரி சரி ஆனா நம்புற மாதிரி இல்லையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள அந்த இளவரசி வந்துட்டான். வந்தவள இவன் நம்மளோட கெஸ்ட் இதுக்கு மேல இந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க விட்டுருங்கன்றாங்க. இங்க நிக்கிறான் பாத்தீங்களா இவன் காவலாளி கிடையாது இவன் சூப்பர்வைசர் போல இருக்கு. இந்த சில்வர் ரிங் ஃபேமிலி இருக்குல்ல அதோட பிரான்ச் ஃபேமிலி சேர்ந்தவன் போல இருக்கு, அதனாலதான் இங்க தான் விட்டா இவனுக்கு. அவளா நாங்க முக்கியமா வேலை காசுன்னு பாக்குறதே அந்த மைண்ட் தான், இதெல்லாம் நீ இப்படி குறுக்கிடாத. பத்தாவதுக்கு இது மாதிரி நீ தடுத்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு தான் நஷ்டமாகும்னு சொல்ல நம்ம ஹீரோவா என்ன பண்ணுறே முடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களோட மெயின் பிஸ்னஸ்ஸே இந்த மைண்ட்ல இருந்து இந்த கிறிஸ்டலை எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி விற்கிறது தான் போல இருக்கு. பத்தாவதுக்கு அந்த சின்ன பையங்க அவளை அடி வாங்கிட்டு இருக்கா அதை பத்தி கவலைப்படாம போனதை பார்த்த நம்ம ஹீரோவா நான் சரியா கவனிக்கல ஃபர்ஸ்ட், ஆனா இவளுக்கு மனசாட்சின்றதே இல்லைன்னு தெளிவா தெரியுது. ஒரு சின்ன பையன் ஒரு வயசான தாத்தா இந்த அளவு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கவலைப்படாம அசால்ட்டா இருக்காளேன்ட்டு யோசிச்ச நம்ம ஹீரோவா சரி அந்த தாத்தா காப்பாற்ற முடியாது அந்த பையனையாவது காப்பாத்தலான்னு என்னோட அல்கெமி ரெடி பண்றதுக்கு எனக்கு கூட ஒரு ஆள் தேவை இந்த சின்ன பையனை வச்சுக்கிட்டுமான்னு கேட்க அவ ஒரு மாதிரி யோசிக்கிறா.
யோசிச்சவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சா அது மாதிரி சொல்றா ஒத்துக்க முடியாதுன்றா. என்னன்னு கேட்டா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க எனிமி சேர்ந்தவங்க, அதாவது இவங்க எனிமினாக இருக்காங்களே அஞ்சு ஃபேமிலி சொன்னாங்களா அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதால இவங்க தப்பிய கூடாதுன்றதுக்காக இவங்க மேல ஸ்லேவ் பிளட் சீல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த சீல் எப்படின்னா பயங்கர பயங்கர மோசமான சீல், எங்க இருந்து மார்க் பண்ணிருக்காங்களோ அங்கிருந்து அவங்க 1000 அடிக்குள்ளதான் இருக்கணும். அப்படி அந்த 1000 அடி தாண்டி போனாங்கன்னா அடுத்த செகண்ட் இவங்க பிளட் வெசல்ஸ் மொத்தமே வெடிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே எக்ஸ்போடைஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மைண்ட் தான் இப்ப சென்டர் பாயிண்ட். இந்த மைண்டை விட்டு 1000 அடி தள்ளி போனாங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க செத்துருவாங்க. சோ குடுக்க முடியாது உனக்குன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோக்கா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இருக்கிறதுல கொடூரமான மெத்தடு இதுதான், அதாவது ஒருத்தரை கட்டுப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ற மெத்தட். என்ன நினைச்சாலும் சரி இவங்களால தப்பிக்கவே முடியாது. நம்ம ஹீரோக்கா இன்னும் கோபம் அதிகமா தான் ஆகுது, ஆனா எது பண்ண முடியாதுல்ல, ஸ்ட்ரைட்டான பயணம் நோக்கி போறான். என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து கையில ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கேதர் பண்ணி அவன் நெத்தி மேல வச்சுட்டு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் கிளம்ப, ஜென்ரலா இது பல கல்டிஷன்ல பாத்துருக்கலாம், இதை மாதிரி கையை வைக்கிறது மூலமா சும்மா சின்னதா ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுக்க முடியும், ஏன் மொத்த டெக்னிக் சொல்லி தர முடியும், என்ன நினைக்கிறோமோ சொல்லவும் முடியும், பிளான் இதாண்டோ சரி என்னென்னவோ பண்ண முடியும். அப்படியே சிம்பிளா நம்ம லைன்ல சொல்லணும்னா பென்ட்ரைவ் மாதிரி அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் சொருமுன உடனே எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம் அந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. நம்ம ஹீரோவா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன்னு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போக இவ்வளவு கிராஸ் பண்ணி போற நம்ம ஹீரோவா, இந்த ஃபேமிலியில எவனுமே நல்ல வேலைன்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா பார்த்த வரைக்கும் ஒரே ஒருத்த கூட நல்லவன் கண்ணிலே படல, 10வதுக்கு இங்க ஸ்லேவோட பேர்ல இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டான், கல்யாணம் பண்ணதுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டான். நம்ம ஹீரோ ஒரே ஒரு முடிவு தான், என்னன்னா நான் எவ்வளவோ பேர் பார்த்திருக்கேன் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்துல இல்லைன்னே சொல்லல, ஆனா எல்லாராலும் காப்பாற்ற முடியுமானா முடியாது, ஆனா நான் இப்போ என் பவர்ல இருக்க வரைக்கும் நான் ஒரே ஒரு முடிவு மட்டும் தான் எடுக்க முடியும். என்னன்னா இந்த ஃபேமிலி இருக்கிறதே பயங்கர மோசமான ஃபேமிலி, இதுக்கப்புறம் இவனுங்க உயிரோட இருந்து ஒன்றும் கழட்ட போறது இல்லை. ஸோ இவனுங்க ஃபேமிலியை நம்ம இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி சுத்தமா அழிச்சிட்டு தான் போனோம் நம்ம ஹீரோ முடிவெடுக்க. போச்சா இஷ்டானா? அப்ப பார்ப்போம் அடுத்த எபிசோட்லயோ அடுத்த எபிசோட்லயோ, எப்படி இருந்தாலும் ஒரு 4 எபிசோடுக்குள்ள இந்த ஃபேமிலி தும்சம் பண்ணதான் போறான், என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் ஃபியூச்சர்ல. அது வரைக்கும் எப்பயும் போடதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.